ஹாய் ஹலோ வணக்கம் டியர் மக்களே, பெகாசஸ் ஸ்பைவேர் மூலமாக உலகத்தில் உள்ள குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் அமைச்சர்கள் உட்பட பல பேர் வேவு பார்க்கப்பட்டிருக்காங்க. இதற்கு பயன்படுத்தப்பட்ட பெகாசஸ் ஸ்பைவேர் அப்படின்னா என்ன, இது எப்படி செயல்படும், இதனால் எழுந்த விவாதமும் சர்ச்சையும் என்னென்ன, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெகாசஸ் ஸ்பைவேர், பெகாசஸ்னா கிரேக்க கதைகள்ல வர ஒரு குதிரையினுடைய பெயர் தான் பெகாசஸ். ஸ்பைவேர்னா ஒருத்தங்களுடைய அனுமதி இல்லாம அவங்களுடைய தகவல்களை வேவு பார்க்கறதுக்கு பயன்படுற ஒரு மென்பொருள் தான் ஸ்பைவேர். பெகாசஸ் ஸ்பைவேரை பயன்படுத்தி உலகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட நபர்களுடைய தகவல்கள் வேவு பார்க்கப்பட்டதா சொல்லப்படுது. குறிப்பா இந்தியாவில 300க்கும் அதிகமான நபர்களின் போன் நம்பர்கள் அந்த லிஸ்ட்ல இருக்கிறதாவும் சொல்றாங்க. பெகாசஸ் ஸ்பைவேர் எப்படி செயல்படும்னு கேட்டீங்கன்னா, பெகாசஸ் ஸ்பைவேர் ஒருத்தவங்களுடைய போனை அவங்களோட அனுமதி இல்லாம எவ்வளவு தூரத்துல இருந்துமே அவங்க போனை நாம ஹேக் பண்ண முடியும். நாம யாருடைய தகவல்களை வேவு பார்க்கணுமோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் மூலமாவோ இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு லிங்க் மூலமாவோ அப்படி இல்லைன்னா அந்த போன்ல இருக்கிற சில குறைபாடுகள் அதாவது பக் மூலமாவோ பெகாசஸ நாம சென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நாம ஒரு மிஸ்டு கால் கொடுத்துமே இந்த பெகாசஸ அவங்க போன்ல இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த மிஸ்டு கால பெகாசஸ ஆட்டோமேட்டிக்கா அழிச்சிடும். அந்த மிஸ்டு கால் வந்ததை பெகாசஸ் தானாகவே அழிக்கிறதால அதற்கு சம்பந்தப்பட்ட நபர் பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த தகவல் இருக்காது. சம்பந்தப்பட்டவங்களுடைய போன்ல பெகாசஸ் போனதுக்கு அப்புறமா தகவல்களை திருடுறதுக்கான மாடியூல்களை முதல்ல இன்ஸ்டால் பண்ணும். அதுக்கப்புறம் முழு போனையுமே அதோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு அவங்களுடைய மெசேஜ், இமெயில்ஸ், போட்டோஸ், வீடியோஸ், கால் ஹிஸ்டரி, அது மட்டும் இல்லாம போன் கால்ஸ ஒட்டு கேட்கவும் முடியும். போன்ல இருக்கிற மைக்ரோஃபோன், கேமரா, அவங்க எங்கெங்க போறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ்யுமே ஆன் பண்ணி வச்சு தகவல்களை திருட முடியும். இது எந்த அளவுக்கு தகவல்களை திருடும்னு பார்த்தீங்கன்னா, என்கிரிப்டட் மெசேஜை அனுப்புனவங்க மற்றும் அந்த மெசேஜை படிக்கிறவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் படிக்க முடியும். ஆனா பெகாசஸ் எந்த அளவுக்கு செக்யூரிட்டியை பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம வாட்ஸ்அப்ல மெசேஜ் சென்ட் பண்றவங்க அதுக்கப்புறம் மெசேஜை ரிசீவ் பண்றவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டுமால படிக்கப்பட்ட மெசேஜ்களை என்கிரிப்டட்னு சொல்லுவோம். இந்த மெசேஜை வாட்ஸ்அப் நிறுவனத்தால கூட படிக்க முடியாது. ஆனா பெகாசஸ் ஈஸியா அந்த தகவல்களை எடுத்துடும். பெகாசஸ் ஸ்பைவேர் எப்படி செயலிழக்கும்னு பாத்தீங்கன்னா, 60 நாட்களுக்கு அவங்களுடைய டேட்டாவை அதால ரீச் பண்ண முடியலனாலும் இல்லைன்னா வேறொருத்தவங்களுக்கு இது போயிருந்தாலே தன்னைத்தானே செயலிழுத்துக் கொள்ளும் சக்தியும் பெகாசஸ்க்கு இருக்கு. முதல் முதல்ல 2016 பெகாசஸ் ஸ்பைவரை பத்தின தகவல் வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. முதல்ல ஐபோன்களை மட்டுமே குறிவச்சு தாக்கப்படுறதுதான் நம்பப்பட்டது. அடுத்த 1 ஆண்டுகள்ல ஆண்ட்ராய்ட் போன்களுமே இந்த ஸ்பைவேரால ஹேக் செய்யப்பட்டது. இந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற விதமா அதே ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் அகமது மன்சூர் தன்னுடைய போனுக்கு பல SMS தொடர்ந்து வந்துட்டு இருந்ததை பாக்குறாரு. அதுல பல இணைப்புகள் தவறான நோக்கத்தோடு தனக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகமும் அவருக்கு வருது. உடனடியா தன்னுடைய செல்போனை டொரண்டோ பல்கலைக்கழகத்துல இருக்கிற சிட்டிசன் ஆய்வகத்திற்கு அனுப்புறாரு. அங்க இருக்கிற சைபர் செக்யூரிட்டி நிபுணர்கள் அவருடைய செல்போனை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த போன்ல இருக்கிற லிங்க்குகள் எல்லாமே பெகாசஸ் ஸ்பைவேர் அப்படின்ற சாப்ட்வேருடைய லிங்க்குகள் தான் அப்படின்ற தகவலை உறுதி செய்யறாங்க. அதற்கு பிறகு 2017 மெக்சிகோ மக்களை வேவு பார்க்கறதுக்காக மெக்சிகோ அரசாங்கம் இந்த பெகாசஸ் ஸ்பைவேரை பயன்படுத்தினதா ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. 2019 வாட்ஸ்அப் மூலயமா பெகாசஸ் ஸ்பைவேரை பரப்பி தங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய தகவல்களை திருடிட்டாங்க அப்படின்ற ஒரு வழக்க ஃபேஸ்புக் நிறுவனம் பதிவு செய்யறாங்க. இதோட மட்டும் இல்லாம ஃபேஸ்புக் போலவே ஒரு வலைதளத்தை உருவாக்கி அதன் மூலயமா ஃபேஸ்புக் பயனாளர்களுடைய தகவல்களையும் திருநதா ஃபேஸ்புக் தரப்புல இருந்து இன்னொரு குற்றச்சாட்டையுமே முன் வச்சாங்க. இந்த வழக்குகளை பத்தி புலனாய்வு செஞ்ச மதர் போர்ட் அப்படின்ற ஒரு செய்தி நிறுவனமும் இந்த தகவலை உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பெகாசஸ் ஸ்பைவேரை உருவாக்குன இஸ்ரேல் நாட்டு NSO நிறுவனம் இதை முற்றிலும் மறுத்திருக்காங்க. இந்த செய்தி எங்களுக்கு நகைப்பு மட்டுமே
வர வைக்குது. இது போன்ற தகவல்களை நாங்க எங்க டேட்டா பேஸ்ல சேமிச்சு வைக்கிறது கிடையாது. இப்போ வெளியாயிருக்கிற லிஸ்டுகள் எல்லாமே எங்களுடைய நிறுவனங்களின் வாடிக்கையாளர்களுடைய தனிப்பட்ட தரவுகளா ஏதாவது இருக்கலாம். ஃபார்ஃபிட்டன் ஸ்டோரிஸ் வெளியிட்டிருக்கிற இந்த செய்திகள் முற்றிலுமா தவறானது, உண்மைக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய தொழில்நுட்பம் பாலியல் மற்றும் போதை மருந்து கடத்தல் குற்றங்களை தடுக்கிறதுக்காகவும், காணாமல் போன இல்லைனா கடத்தப்பட்ட குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், கட்டிட இடுபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கும், ஆபத்தான ட்ரோன்கள் கிட்ட இருந்தும் வான்வெளியை பாதுகாக்கிறதுக்காகவும், பயங்கரவாத குற்றங்களை தடுக்கிறதுக்கும், தீவிரவாத எதிராக செயல்படுறதுக்கும் மட்டுமே பெகாசஸ் ஸ்பை வேற நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட அரசு கிட்ட மனித உரிமை மீறல்கள் எந்த விதத்திலையும் மீறக்கூடாது அப்படின்ற உத்தரவாதத்தை வாங்கினதுக்கு அப்புறமா தான் பெகாசஸ் ஸ்பைவேர் சாஃப்ட்வேரை நாங்கள் விற்பனை செய்கிறோம் அப்படின்னு இதை உருவாக்கின என்எஸ்ஓ நிறுவனம் சொல்றாங்க. பெகாசஸ் ஸ்பைவேரை பயன்படுத்தி குறிப்பிட்ட நபர்களை கண்காணிப்பதாக இந்தியா உட்பட 10க்கும் மேற்பட்ட அரசாங்கங்கள் ஈடுபட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஆனா இந்தியா பெகாசஸ் ஸ்பைவேர் தொழில்நுட்பத்தை வாங்கினதுக்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. கடந்த ஆண்டு கொரோனா வைரஸோட பரவலை கண்காணிக்கிறதுக்காக பெகாசஸ் ஸ்பைவேரை உருவாக்கின இஸ்ரேல் நாட்டு என்எஸ்ஓ நிறுவனம் சொல்றாங்க. இதற்கு மொபைல் போனோட தரவுகளை பயன்படுத்துறாங்க. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக உலகெங்கிலும் இருக்கிற பல நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் சொல்றாங்க. சில நாடுகள் இதை சோதனை செய்யறதாகவும் என்எஸ்ஓ நிறுவனம் சொல்லிட்டு வராங்க. ஆனா இந்திய அரசியல் சட்டப்படி தொலைபேசி அழைப்புகளை ஒட்டு கேட்க பல்வேறு விதிமுறைகள் இருக்கு. இருந்தாலும் அதை ஹேக் செய்வது இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒரு குற்றமா கருதப்படுது. எது எப்படி இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் உண்மை என்னன்னு தெளிவுபடுத்தினா மட்டும்தான் தனி மனித சுதந்திரமும் ரகசியமும் காக்கப்படும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.